ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியம் எஸ்ஜிடிக்கு உண்டான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப சரிவு. 1768 இடைநிலை ஆசிரியர் பணிக்கு ஜூன் 23 ஒரு டென்டேட்டிவான தேர்வு தேதியை வெளியிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு முதல்வராக முக ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு பல்வேறு துறைகளில் மாநிலம் முன்னேற்றம் கண்டு வருகிறதுங்க. ஒவ்வொரு துறையின் மீதும் அவர் அதிக ஆர்வம் செலுத்தி வருகிறார். குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறார். அதன்படி பள்ளிக்கல்வித்துறையில் நிலவும் பிரச்சனைகள் தீவிரமாக களைந்து முன்னேற்ற பாதையில் செல்ல உத்தரவிட்டுள்ளார். இது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவதுங்க, தொடக்க கல்வித்துறை 2023 மற்றும் 2024 ஆண்டில் ஏற்பட்ட காலி பணியிடங்கள், 1768 ஆசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் செய்யப்படுகிறது, அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பிப்ரவரி 14 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். மார்ச் 15 வரைக்கும் தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 23 நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வேக்கன்சிஸ் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் இவ்வளவு குற்றச்சாட்டுகள், ஏன்னா சென்ற ஆண்டு இந்த எஸ்ஜிடி தேர்வு அறிவித்தாங்க, ஆனால் தேர்வு நடத்தலை. இந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்க, தேர்வு நடத்துவாங்களா இல்லை நடத்தாமல் போவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தாங்க இருக்கும். எஸ்ஜிடியுடைய வேக்கன்சிஸ் வந்து ஏன் இவ்வளவு குறைத்து காட்டப்படுகிறது, ஸோ இது இதில் என்ன அளவுக்கு உண்மை இருக்கிறது அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எஸ்ஜிடி தேர்வை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயம், செகண்ட் கிரேட் டீச்சரை இடைநிலை ஆசிரியர்களை அதிக அளவில் தமிழகத்தில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர் போராடிட்டுருக்காங்க. ஸோ இடைநிலை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்கள் ரொம்ப சரிவிற்கு காரணமாக தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, தமிழகத்தில் நிதி பற்றாக்குறை நிலவுவது வரை அது முடிகிற வரைக்கும் ஆசிரியர் பணியிடங்கள் கம்மியாக தாங்க எடுப்போம் அப்படின்னு குறிப்பிட்டதுனால விரைவில் எஸ்ஜிடியுடைய காலி பணியிடங்கள் ஜூன் 30 மாற்றியமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13,331 பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜிடி காலி பணியிடங்கள் தமிழகத்தில் நிலவும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறணுமா, நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.